ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்கூல் அட்மிஷன் சம்மந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ புதுசாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்று புதுசாக வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி இருந்த அந்த தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்கன்னா ஸ்கூல்ஸுக்கு வந்து அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓரலான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க எல்லா ஸ்கூல்ஸுக்கும் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஓரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அதை பேஸ் பண்ணி அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோ அல்லது கவர்மெண்ட் சைடில் எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்கூல் அட்மிஷன் வந்து நடக்கலை ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் அட்மிஷன் போயிட்டுருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேரண்ட்ஸ் சைடில் அவங்க திங்க் பண்ணக்கூடிய விஷயம் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்ன விஷயம் அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதில் க்ளோஸ் பண்ண ஸ்கூல்ஸ் வந்து இன்றைக்கி வரைக்கும் திறக்கவே இல்லை ஸோ டுவெல்த்துக்கு மட்டும்தான் வந்து கிளாஸஸ் ரெகுலர் கிளாஸஸ் போயிட்டு இருந்தது அப்புறம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் முடிஞ்சது அவங்களுக்கும் கூட பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ் தீர் எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க ஸோ ல லெவன்த்து வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து லெவன்த்து வரைக்குமே ஆல் பாஸ் அப்படிங்கிற மாதிரி போன கவர்மெண்ட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் வந்து அப்போ அந்த கிளாஸஸ் எல்லாம் வந்து கேன்சல் ஆனதுனால அவங்களுக்கு வந்து கல்வி பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறனால எஜுகேஷன் டிவி இருக்கு இல்லையா அதாவது கல்வி தொலைக்காட்சி மூலமாக வகுப்புகள் இருக்காங்க ஸோ இது மாதிரி ஃபுல்லாக போயிட்டே இருக்கிறதுனால எப்போ இந்த கொரோனா தொற்று முடியும் ஸ்கூலில் அட்மிஷன் போட்டாலும் திருப்பும் இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ நேரடியான வகுப்புகள் போய் அங்கே வந்து மாணவர்களை வந்து வகுப்புகளை அட்டன் பண்ண முடியல அதனால் வந்து நேரடியாக கிடைக்கக்கூடிய அந்த படிப்பு வந்து நம்ம பசங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறத வந்து வந்து திங்க் பண்ணுறதுனால கொஞ்சம் இருக்காங்க அட்மிஷன் வந்து அடுத்த கல்வியாண்டுக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு அகடமிக் இயருக்கு வந்து அட்மிஷன் போறதுக்கும் அந்த யோசனை பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னு எப்போ கொரோனா தொற்று முடிஞ்ச உடனே பண்ணிக்கலாம் அப்படின்னு பாக்கிறாங்க ஸோ அதனால கொஞ்சம் தயாக்கம் அவங்க கிட்ட இருக்கு அதுதான் அவங்க யோசனை பண்றாங்க ஆனா அதுக்குன்னான வாய்ப்புகள் இல்லாமல் கொரோனா தொற்று வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது அவலேயே அலையே வந்து அதிகமாக போயிட்டுருக்கு ஸோ மூன்றாவது தேர்ட் வேவ் ஆஃப் கொரோனா ஸ்ப்ரெட்டிங் கூட வரப்போகுதுங்கிற மாதிரி வந்து மருத்துவ ரீதியாகவும் சரி அல்லது ஆராய்ச்சியாளர்களும் வந்து பயமுறுத்திட்டு இருக்காங்க அதனால தான் அட்மிஷன் போகிறதுக்கு வந்து கொஞ்சம் யோசனை பண்ணிகிட்ருக்கறதுனால பேரண்ட்ஸ் எல்லாம் யோசனை பண்ணுறதுனால அட்மிஷன் வந்து கொஞ்சம் குறைவாக போயிட்ருக்குங்கிறாரு இன்ஃபர்மேஷன் என்ன இருந்தாலும் பேரண்ட்ஸ் வந்து தயங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதான் நம்ம கருத்து ஏன் அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்து நம்ம அட்மிஷன் போட்டாகணும் அட்மிஷன் போடலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த இயருக்கு ப்ரொமோஷன் போக முடியாது கவர்மெண்ட் ஆல்பாசன் பண்ணிட்டா தான் நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ் அடுத்த ஸ்டாண்டர்டுக்காவது போக முடியும் இல்லைனா ஒன் இயர் வேஸ்ட் ஆகிடும் ஸோ அதனால் வந்து அதுக்கு நீங்கள் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கே ஸ்கூலில் எந்த ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஸ்கூல் சேஞ்சு பண்ணணும் அல்லது இருக்கிற ஸ்கூல்லேயே கண்டினியூ பண்ணலாங்கிற மாதிரி எது மாதிரியான இருந்தாலும் அந்த எஜுகேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கிறது தான் பெட்டர் ஏன்னா எப்போவுமே நாம் ரொம்ப நெகட்டிவாக திங்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது கொரோனா மட்டும்தான் வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடாது மீதி விஷயம் எல்லாமே நம்ம பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணணும் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் அட்மிஷன் வந்து கூடிய விரைவில் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகிடுங்கிறது நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஸோ பேரண்ட்ஸும் அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க இருந்தால் இருந்தாலும் கொரோனா வந்து கூடிய சீக்கிரமாக அதனுடைய தொற்றுலேருந்து நம்ம விடுபடணும் அப்படிங்கிறதான் அவங்க ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க ஓகேவா ஸோ இன்னொரு அப்டேட் இன்ஃபர்மேஷனோட வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஜெய்கிந்த்